Thank you. உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஞாபத்தினால் வெளியாவிற்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கத்தருடைய கிருபையினாலும் அவருடைய உடைய இறக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தினுடைய இயக்கம் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளிலே நாம் கடந்து போக வேண்டும் என்றால் எந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் பார்த்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம் அதில் குறிப்பாக ஆண்டவராகிய தெய்வனுடைய நாமத்தினாலே நாம் இந்த கடைசி காலத்தில் ஓடக்கூடிய ஓட்டம் இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நிலையாய் காணப்படுகிறதுனால ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு புதிய ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியமான ஒன்று இந்த மாற்றத்திற்கு பெயர் தான் மரூபமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி கற்றுடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்தனுடைய சித்தம் இன்னது என்கிறதையும் கத்தனுடைய விருப்பத்தின் ஊடாக கடந்து போகிறேனா இல்லையா என்கிறதை பற்றியும் எனக்கு எதிராளியாய் வரக்கூடிய சாத்தானுடைய நிலைகள் எந்த இடத்தில் காணப்படுகிறது என்கிறதை பற்றியும் நான் என் வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன் ஏன்னா இது இந்த கடைசி கால அந்த ஓட்டத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மாம்சீக பிரகாரமாக காணப்படக்கூடிய நிலைகளிலே இருக்கக்கூடிய ஒன்று அல்ல ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சாத்தானும் கூட நேருக்கு நேராய் தன்னுடைய ஆவியின் ரூபத்தோடு கூட நமக்கு எதிரடையாக கடந்து வரப் அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெலும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்பட முடியும் மற்றபடி மாம்சத்தினால் எந்த விதமான இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் உதாரணமாக நீங்கள் ஜபிக்கக்கூடிய ஜபம் மாம்சத்திலே நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் மாம்சத்திலே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நீங்கள் அதாவது ஆண்டோருக்கு முன்பதாக பண்ணக்கூடிய அந்த உபவாசம் விசுவாசம் நாமத்தினாலே நீங்கள் மாம்சீக பிரகாரமாய் பண்ண ஆரம்பித்தாலும் இதனால் சாத்தானுக்கு எந்த விதமான தீமையும் எந்த விதமான கெழுதியும் எந்த விதமான பயமும் உருவாக்கப்படுகிறது இல்லை ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிராகவே சாத்தானுடைய மும்முரமான தாக்குதல்கள் உருவாக்கப்பட போகிறதுனால நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆவியினாலே செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுக்கு பயத்தை உருவாக்கவும் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான காலங்களை நீங்களும் நானும் விலகிக் கொள்ளவும் அந்த காலங்களுக்கு ஏற்ற ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக

இந்து இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து மாம்சத்தினுடைய நிலைகள் முழுக்க முழுக்க மெய்யாகவே அடக்கி ஆளப்பட்டு ஆவிக்குரிய நிலைகள் மேலெலும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கத்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் தீர்க்கமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார் இப்போ இந்த மறுரூபம் என்கிறது எதை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்கின்றார் ஒரு வரியில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் மாம்சம் நீங்கி ஆவிக்குரிய சரீரமாக மாற்றப்படக்கூடிய அனுபவம் இந்த ஆவிக்குரிய நிலை மேலெலும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றி தெளிவான உணர்வும் தெளிவான அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதாகிலும் ஒரு விஷயங்கள் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக அவைகளெல்லாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாக அவைகளெல்லாம் மெய்யான விதத்தில் அந்த காரியங்கள் யாவும் அந்த மனிதனால் அறியப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது தெளிவான விதத்தில் அவைகள் யாவற்றையும் அந்த மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான் ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடியான அநேகம் விதமான அந்த சூழ்நிலைகளை உருவாக்க இருக்கக்கூடிய சாத்தான் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாக்க ஆரம்பித்தாலும் கூட மற்றவனுக்கெல்லாம் அந்த ஒரு காரியம் மெய்யாகவே மெய்யாகவே காணப்படுகிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியின் நிலைகள் மேலெலும்பி வந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாவற்றையும் அந்த மனிதன் தெளிவான விதத்தில் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அவைகளுக்கு விலகி அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார் அப்போ அந்த மறுரூபத்தினுடைய சாயல் இந்த கடைசி கால ஓட்டத்திலே ஓடக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் மெய்யாகவே தேவைப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அப்போ ஒரு நமக்கு இந்த ஒரு அனுபவம் வேணுமா கட்டாயம் வேணும் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் பேசுகிறது யார் கர்த்தரா சாத்தானா இதை நீங்கள் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியும் எனக்கு முன்பதாக காண்பிக்கப்படக்கூடிய அந்த வழி ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடியதா சாத்தான் எனக்கு முன்பதாக கூடியதா இவைகள் எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னாலே ஆவியினுடைய நிலை மேலெழும்ப வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்க

இதனால் ஒரு லெவலுக்கு தான் அந்த மாம்சமானது எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும் ஆவிக்குடிய ஆழமான காரியங்களை கத்த பேசுகிறது உண்டானால் மாம்சத்தினால் இவைகள் யா எந்த விதமான விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள முடியாது அப்போ அந்த ஆவியினுடைய இயக்கம் மேலும் ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் பேசுகிறதை துல்லியமான விதத்தில் கற்றுக்கொள்ள நம்மால் ஆகும் என்று கத்தனுடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த மறுமாக்கப்படக்கூடிய நிலை ஒரு இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்றால் ஒவ்வொரு இடத்திலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த மருமத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரணும் போன முறை நம்முடைய தியானத்திலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம் நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய மறுரூபம் இந்த சிந்தனைகள் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும்பொழுதுதான் கத்திராகிய தேவனுடைய ஒவ்வொரு விளக்கமான விஷயங்களையும் நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன் இரண்டாவது மறுரூபத்தினுடைய காரியங்களை பற்றி இப்போ நம்ம தியானித்துக் கொண்டு வருகின்றோம் இது என்னுடைய சாயலிலே வரக்கூடிய ஒரு மறுரூபத்தினுடைய ஒரு மாற்றம் இதை பற்றி கத்தனுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் ஒன்று குருந்தியரின் புசகம் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஒன்பதை நான் வாசிக்கிறேன் என்ன சொல்லுது பாருங்க மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து அணிந்திருக்கிறது மண்ணானுடைய சாயல் கத்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் வானவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் வானத்துக்குரிய விருப்பங்கள் வானத்துக்குரிய நிலைகளை பற்றியதான ஒரு தாகம் ஒரு வாஞ்சி ஒரு ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் என்னோடு கூட அநேகமான காரியங்களை கேட்டு அந்த ஆவிக்குரிய நிலைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட காணப்படக்கூடிய அந்த ஒரு மனிதன் ஒரு நாள் என்னை பார்த்து அந்த மனிதன் கேட்டார் இந்த பர்ணோக ராஜ்ஜியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டார் நான் அவரை பார்த்து சொன்னேன் அங்கே வந்து அங்கே வந்து எந்த விதமான கவலையும் இல்லை துக்கமும் இல்லை எல்லா இடத்திலும் சந்தோஷம் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி கத்தராகிய தேவனை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஆராதிக்கும் ஒரு மக்களாகி விளங்க ஆரம்பிக்கிறோம் கத்தருடைய பிரசன்னம் அங்கேதான் காணப்பட ஆரம்பிக்கும் ஆண்டவராக தேவனை நாம் ஆராதிக்க 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 நம்மை அறியாத ஒரு பரவசம் ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும் இந்த அனுபவம் நித்திய நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதை பற்றி நான் பேசினேன் அந்த சகோதரனோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார் இந்த மாதிரி ஆண்டவராக தேவனை இடைவிடாமல் கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது நமக்கு வந்து போரிங்காக இருக்காதா நமக்கு வந்து வெவ்வேறு என்டரெய்ன் என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் தான் இந்த ஒரு காரியத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த ஒரு காரியத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த ஒரு காரியத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம நம்முடைய மனதை நம்ம வந்து செலுத்த முடியும் ஆனால் எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனின் நாம் ஸ்தோத்திரமனை தொழுது கொண்டு கொண்டு இருக்கிறது உண்டானால் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளாக நம்முடைய மனதிலே அநேக விதமான போரிங் சென்ஸ் வந்துடாதா என்பதை பற்றி கேட்டேன் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் மாம்சத்தினால் இந்த ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது இந்த இது ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால மாம்ச அறிவினாலே ஒரு தான் உங்களாலும் என்னாலும் எட்டி பார்க்க முடியும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய தன்மைகளை அறிந்து பார்க்க முடியாது இந்த மனுஷன் சொல்றது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதே விதமான டவுட் ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஆராதிக்க ஆரம்பித்தால் இது நாள்தோறும் இது அந்த அந்த வசனத்தில் இருப்பவனுக்கு நித்திய நித்தியமாய் நமக்கு வந்து எந்த விதமான சாவுக்குரிய காரியங்கள் கூட கிடையாது அதாவது ஒரு ஒரு எண்பது வயது தொண்ணூறு வயது அல்லது நூறு வயது அப்பெல்லாம் கிடையாது இனி வரக்கூடிய எல்லா காலத்திலும் தேவனை ஆராதித்து ஆராதித்துக்கொண்டே எடுக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தை தருமா அது விதமான போரிங் சென்ஸை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குமா அப்போ கத்தனுடைய வேதம் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அளவுக்குத்தான் இந்த மாம்சத்தினுடைய அறிவினால் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த மாம்சத்தினுடைய காரியங்களினாலே நீ ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலைகளையும் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கொஞ்ச நாள்ல நீ உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை விட்டு விழுந்து போகக்கூடியவனாய் காணப்பட்டு விடுவா ஏன்னா அந்த மாம்சத்துக்கு அதுக்கு மேல வந்து அந்த காரியத்துக்கு மிஞ்சி அதனால யோசிக்க முடியாது ஏனென்றால் மாமசம் தான் கற்றுக்கக்கூடிய நிலைகளை தாண்டி யோசிக்க அதுக்கு அதுக்கு எந்த விதமான சத்துவம் கிடையாது ஆனால் ஆவிக்குரிய நிலை என்றது வேறு அதனால தான் கற்றுடைய வேத என்ன சொல்லுது பாருங்க இந்த மண்ணானனுடைய சாயலை நீங்கள் களைந்து போட்டு வானவரின் சாயலை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணுக்குரிய நிலைகள் ஒரு லெவல் முதல்ல உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக முடியும் ஒரு ஜபம்னா இவ்வளோ தான் நம்மளால் ஜபம் பண்ண முடியும் ஒரு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜபத்துக்கும் ஒரு மண்ணான மனுஷனுடைய ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து அவன் வந்து பண்ணக்கூடிய நேரத்தில் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் ஜபம் என்று சொன்னால் அடிக்கடி அந்த நேரங்கள் யாவற்றையும் பார்த்து சரியாய் மூன்று மணிக்கு முடிக்க வேண்டும் என்கிற எங்கள் ஒரு நினைவோடு கூட இன்னும் மூணு மணி ஆகலையா அப்படிங்கு என்கிற ஒரு யோசனை உடைய வாழ்க்கையில் வரதை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மூன்று மணி ஒரு நிமிஷம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஜபத்தை உடனே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையின் ஊடாக கடந்து போக ஏன்னா நான் கத்திற்கு முன்னாலும் மூணு மணி நேரம் நான் வந்து ஆண்டோருக்கு முன்னால் நான் சொல்லிருக்கேன் ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் ஒரு மனிதனுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் அவனுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்திலே அவன் பெறக்கூடிய அந்த பரவசமான அனுபவங்கள் ஆண்டவராக தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் அவன் அந்த அந்த காரியங்களை எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே மறந்து போகக்கூடியவனாய் தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேலையை மறந்து போயிடான் தனக்கு இருக்க தனக்கு இருக்கக்கூடிய அநேக விதமான பாரங்களை மறந்து போக ஆரம்பிச்சிடான் இனி இந்த ஜபத்திற்கு பிறகு என்னென்ன விதமான வேலைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்பதாக யோசிக்கக்கூடிய அந்த யோசனைகள் எல்லாவற்றையும் மறந்து போக ஆரம்பிக்கின்றான் அது ஆவிக்குரிய மனுஷன் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கத்தனுடைய நாமத்தினாலே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் இவ்விதமாய் வாசிக்க நேர்ந்தது அவர் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளாக போய் ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போனார் ரொம்ப நேரம் கத்தருடைய சமூகத்தில் போய் நான் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாக கடந்து போக துவங்க ஆரம்பித்தார் அவர் போய் ஜபிக்கக்கூடிய நேரத்தை அவருடைய கண்கள் பார்த்தது சரியாக காலை ஒன்பது மணி அதாவது அது சரியாக ஒன்பது மணிக்கு அவர் அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே உள்ளே போயிட்டார் அவர் தேர்ந்தெடுத்த அந்த இடத்துக்குள்ளாக போய் கரெக்டாக ஒன்பது மணிக்கு முழங்கால் போட்டு ஆண்களுடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட ஜபிக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஜபித்து முடித்த பிறகு அவர் தன்னுடைய கண்களை திறந்து தன்னுடைய வாட்சை அவருடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சரியாக ஒன்பது மணி ஐந்து நிமிஷம் தான் ஆயிருந்துச்சு அவருக்கு ரொம்ப நேரம் நம்ம ஜெபி அதாவது நம்ம வந்து கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததே ஆனால் அஞ்சு நிமிஷம் தான் நான் வந்து ஜெபிச்சிருக்கிறான்னு சொல்லி அவர் யோசனையோடு கூட தன்னுடைய வாட்சை மீண்டும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த டேயை அவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த நாளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏறக்குரிய மூன்று நாள் இங்கும் அங்கும் அசையாமல் ஒரே இடத்துல நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய மாம்சத்தினால் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து கத்தோடைய சமூகத்தில் ஜபிக்க முடியாது அந்த வானவரின் சாயல் என் வாழ்க்கையிலே வரும் பொழுது அந்த வானவரினுடைய அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு அடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஈர்ப்பையும் விட்டு நான் மேலெழும்பூடிய ஒரு மனிதனாக உலகத்திலே காணப்படும் சகல சட்டத்திட்டங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தாண்டினதாக எல்லா விதமான காரியத்திலும் இந்த நேரத்தில் நான் வந்து குளிக்க வேண்டும் இந்த நிலத்தில் நான் சாப்பிட வேண்டும் இந்த நேரத்தில் இந்த வித காரியத்தை செய்ய வேண்டும் எல்லா நிலைகளையும் மறந்து போன ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கக்கூடிய அனுபவம் எப்போ வருதுன்னா இந்த வானவரின் சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நான் என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மறந்து போக இது இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் சபையில் இங்கே போய் உட்கார்ந்து நேரத்தில் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சத்தங்கள் கூட உங்களுடைய செவிகளுக்குள்ளாக வராது ஆண்டவராக தேவனோடு கூட ஒன்றரை கலக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகிறோம் இந்த வாதவருடைய சாயல்னால இந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் என்கிறதை கர்த்தராகி தேவன் சொல்கிறார் என்னுடைய சாயலில் ஒரு உருவாக

ஆண்டனுடைய ஊழியம் என்று சொன்னால் என்னை அறியாத ஒரு பரவசம் கத்தருடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய அனுபவம் என்றால் என்னை அறியாத ஒரு பரவசம் நான் அந்த வேத புஸ்தகத்தை திறக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிவிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அந்த வேத வசனத்தை மூடி வைக்கவே எனக்கு மனசே வராது ஜபத்தை முடிக்கவே எனக்கு மனசு வராது ஊழியத்தை நிறைவாக்கவே எனக்கு மனசு வராது காரணம் இந்த வானத்துக்குரிய மேதி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் அது என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான நிலைகளை நான் மறந்து போக ஆரம்பிச்சிருக்கேன் தேவனுடைய காரியங்களை நான் முதன்மையாக கொண்டு செயல்படுத்தும் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே காணப்படும் போட்டி பொறாமை எரிச்சல் மூர்க்கம் கோபம் எல்லா விஷயம் என்னுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போய் ஏதோ ஒரு புதிய உலகத்திலே நான் தாபரிக்கிறதை போல ஏதோ ஒரு புதிய அனுபவத்தின் ஊடாக கடந்து போகிறதை போல இந்த ஒரு மாற்றத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வினாய் வழங்க ஆரம்பித்து விடுகிறேன் அப்போ அந்த வானவரின் சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த மண்ணுக்குரிய சாயல் களையப்பட்டு வானவரின் சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால்தான் இந்த தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமங்களின் ஊடாக முழு சிந்தனையோடு முழு ஆசையோடு முழு விருப்பத்தோடு கடந்து போக நம்மால் ஆகும் இல்லாட்டி சொன்னதுக்காக நம்ம செய்வோம் மற்றவங்க கேட்கறதுக்காக நம்ம வந்து ஜோக் பண்ணுவோம் மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் ஊழியம் பார்ப்பேன் மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் வந்து பைபிள் வாசிப்பேன் ஆனால் இது என்னுடைய மனதளவில் உண்மையான ஒரு மனதோடு கூட ஒரு ஆசையோடு கூட சில பேர் காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி நான் வந்து காலையில் காலை உடனே நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஜபிக்க வேண்டும் எவ்வளோ நேரம் நான் வந்து பைபிள் வசனங்களை வாசிக்க வேண்டும் சில இத்தனை விதமான காரியத்தில் கூட கடந்து வர வேண்டும் என்கிறதை ஆரம்ப நாட்டில் சந்தோஷமாக செய்வாங்க ஆனால் நாட்கள் வர வர காலை எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க யோசனை ஆகியோ காலை எதிர்த்து இவ்வளோ நேரம் உட்காந்து நான் ஜபிக்கணுமே நான் மற்ற வேலைகளை பார்க்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சோறு வரதுக்கு என்ன காரணம்னா இன்னும் என்னுடைய சாயலில் ஒரு மாற்றம் வரல இந்த மாற்றம் வருகிறது உண்டானால் தேவருக்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் நானும் விருப்பத்தோடு செய்யும் ஒரு மக்களாக் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம் இயேசு செய்து அந்த ஊழியத்தை பாருங்களேன் அவர் வந்து அதாவது ஒரு 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 அதாவது ஒரு ஒரு அட்டவணை போட்டு இந்த நேரத்தில் நான் வந்து ஊழியம் பார்க்கணும் இந்த நேரத்தில் நான் போய் ஜோம் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் கத்தனுடைய சமூகத்திலே கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் வந்திருக்கு வந்து நான் உட்கார வேண்டும் தேவன் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நேரத்தில் செய் அப்படி அப்படி வந்து ஆண்டவராக தேவன் எந்த விதமான காரியத்தையும் சொல்லலை அவருக்கு எந்தெந்த நேரமெல்லாம் அவருக்கு அவருக்கு உண்டான நேரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறைத்துக்கொண்டு கொண்டு பிதாவாக தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தும் ஒரு ஆண்டவராய் அவர் விளங்க ஆரம்பித்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் அல்லது வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு வானத்துக்குரிய மேனி என் மேனியாக மாற்றம் அடைய வேண்டும் வானத்துக்குரிய கத்தருடைய மேனி அப்படிங்கிறத பற்றி கத்தருடைய வேதம் என்ன பார்த்து சொல்கிறது என்று பாருங்கள் கொலோசேருக்கு எழுதப்பட்ட தடபம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது கொலோசேயர் மூன்று பத்தை நான் வாசிக்கிறேன் அது என்ன சொல்கிறது பாருங்க தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே இந்த பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த மனுஷனுக்குத்தான் இந்த பூரண அறிவு அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும் பூரண அறிவுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே உங்கள் கூட வந்து நான் பேசியிருக்கிறேன் ஆனால் இப்போ நான் வந்து பேசப் போகிறது என்ன அப்படின்னா வந்து பூரண அறிவை பற்றி இல்லை புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய மனுஷனை பற்றி கத்தருடைய சாயலாக காணப்படக்கூடிய அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் அந்த புதிய மனுஷன் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பழமைகள் எல்லாம் ஒளிந்து போக ஆரம்பித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமைக்குரிய ஒரு இடம் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் ஆண்டவராக தேவன் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வயலிலே அதாவது அதாவது வைத்திருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த அந்த களஞ்சியங்கள் அந்த களஞ்சியங்களிலே ஆண்டவராக தேவன் சொல்லுவார் பழையவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழிக்க ஆரம்பித்தால்தான் அந்த காரியங்களிலே புதியவைகளை வைக்கிறதுக்கு இடம் உண்டாக்கப்படும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுவார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பழமைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய நேரத்தில் தான் புதுமையான அந்த நிலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் உண்டாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் காணபுரனுடைய சம்பவம் நல்லாவே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறதுக்கு முன்பதாக அந்த இடத்திலே அந்த பழைய ரசம் உள்ளே காணப்படக்கூடிய வேலை வரைக்கும் கத்தராகி தேவன் அற்புதங்களை செய்யலை அந்த பழைய ரசம் எப்பொழுது தீர்ந்து போயிற்றோ அப்பொழுதுதான் கர்த்தராக தேவன் தரக்கூடிய புதுமையான நிலை அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தது அங்க அந்த அந்த ரசத்தை சாப்பிட்டவங்க எல்லாமே ரசத்தை பருகிறவர்கள் எல்லா விதமான மக்களும் சொன்னாங்க நல்ல ரசத்தை நீர் மையாகவே மறைத்து வைத்துக்கொண்டு முந்தி சாதாரணமான ரசத்தை நீர் கொடுத்தது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புதுமை எங்குறது ஆண்டோனுடைய வேதம் சொல்கிறதைப் போல பழைய ரசத்தை காட்டிலும் அதிக ருசி உள்ளதாக அதிக மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதுமைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே இடமளிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பழைய மனுஷனுடைய தன்மைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும் பழைய நினைவுகள் பழைய சுபாவங்கள் பழைய விருப்பங்கள் பழைய ஓட்டங்கள் பழைய ஜபங்கள் பழைய ஊழியங்கள் இதெல்லாம் போகணும் இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால்தான் தேவன் எதிர்பார்க்கும் புதிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் கத்தராகிய தேவன் தெற்குதரசியாக ஏசாயாவின் மூலமாய் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்கின்ற இருந்தால் புதிதும் கூறுமான இயந்திரத்தின் பற்களாய் நான் உன்னை மாற்றுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டுபராக தேவனுக்கு தேவை பழமையான ஒரு 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 எந்திரத்தின் பற்கள் அல்ல புதுமையும் கூருமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய எந்திரத்தின் பற்கள் அவருக்கு தேவை பழமையான காரியங்கள் எல்லாம் ஒருவழிந்து போய் எல்லாம் புதிதாக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை அந்த நிலை மெய்யாகவே விளங்கி கொண்டு தேவனுடைய விருப்பத்தின் படியே அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகும் ஒரு மனிதனாக நாம் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம் இப்போ கற்றுடைய

ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் அதே அதே மாதிரி வந்து பழைய வன்மங்கள் விதமான மக்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய நிலைகள் இப்படி பல நிலைகள் பழமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பார்க்கிறோம் இது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெரியாது ரசிக்கப்படுக்கணும் அபிஷேகம் பண்ணியிருக்கணும் அந்நிய நான் பேசுகிறேன் திர்குதரசன் சொல்ல எல்லாமே இருக்கும் என்றாலும் கூட மனதிலே காணப்படக்கூடிய இந்த பழமையான நிலைகள் அந்தந்த நேரத்தில் எழும்பி வந்து என் ஆவிக்குரிய சூழ்நிலைகள் யாவற்றையும் தீட்டுப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்கின்றேன் இந்த பழமைகள் எல்லாம் வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்கின்றார் பழமைகள் எல்லாம் உருவழிய வேண்டியது அவசியம் அதனுடைய உருவமே அழிஞ்சு போயிடணும் அதனுடைய ஒட்டுமொத்த நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போயிடணும் அது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய புதுமையான நிலைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடம் கிடைக்கிறது இல்லை ஆகவே கத்தனுடைய வேதம் சொல்வது மாதிரி இந்த பழைய மனுஷனுடைய எல்லா விதமான நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போக வேண்டும் இது என்ன பழைய மனுஷன் புதிய மனுஷன் பத்தி பேசுறீங்களே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்குள் காணப்படக்கூடிய அந்த பழமையான மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது நம்ம கூட ஆரம்ப நாட்களிலே நம்மோடு கூட வளர்ந்த நம்முடைய சொந்த சுபாவங்கள் இந்த சுபாவங்கள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் புதிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தார்க்கா இப்போ வந்து நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிப்போம் ஆனால் கத்தராக தேவனுடைய வேதம் சொல்கிறதைப் போல உன்னை நீ நேசிக்கிறது மாதிரி உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய புதுமையான ஒரு அனுபவம் நான் முந்தி என்னை மட்டுமே நான் நேசிக்க துவங்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்திற்காக நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறேன் நான் நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இது பழமையான ஒரு அனுபவம் புதுமையான நிலை

ஆழமான விதத்தில் கற்றுக்கொள்ள போகின்றோம் கத்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க எண்ணாகம புஸ்தகத்துல பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது எண்ணாகமும் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க சபையார் எல்லாரும் அவனுக்கு உரதமாய் முறுமுறுக்கும்படிக்கு அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கத்தனுடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் கத்தராக தேவன் தம்முடைய மனுஷனாக மோசை என்கிற மனுஷரின் மூலம் ஒரு வார்த்தை சொல்றார் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற காணானை போய் சுற்றி பார்க்கும்படிக்காக நீங்கள் அந்த அந்த தேசத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும் அந்த தேசத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் கத்தராக தேவன் என்ன சொல்கின்றார் உன்னுடைய மனுஷனுடைய கரங்கள் எல்லாம் வலிமைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது நீ பார்ப்பாய் மட்டுமல்லாமல் அந்த தேசத்தை எளிதாக சுதந்திரிக்க உங்களால் ஆகும் என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவன் பேசி கோத்திரத்துக்கு ஒரு நபராக கத்தனுடைய வார்த்தையின்படி என்கிற மனிதன் வேறு பிரித்து அந்த காணான் நாட்டை நோக்கி அனுமதிக்க ஆரம்பிக்கிறாங்க கானான் தேசத்துக்குள்ளாக உள்ளே போய் பார்க்கலாங்க அந்த கானான் தேசத்திலே காணப்படக்கூடிய அந்த வழப்பமான ஒரு காரியம் அந்த தேசத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் என்னுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது ஆனால் அதில் பத்து நபர்கள் ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கு காணப்படக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகளை பார்த்தோம் கத்தனுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய காரியத்தின்படி அது ஒரு நல்ல ஒரு இடம் தான் ஆனால் அங்கு காணப்படக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்த்தோம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளைகளைப் போல காணப்பட்டோம் எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் அப்படியாகவே காணப்பட ஆரம்பித்தோம் ஆகவே அவர்களை மேற்கொள்ள நம்மால் ஆகாது என்கின்ற ஒரு துர்ச்செய்தியை அவர்கள் பரம்ப செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு மனுஷனுடைய எழுதிக்குரிய காரியங்களை இழக்கும்படி செய்கிறது அது ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான ஒன்று கத்தராக தேவனை இழிவுபடுத்தும் ஒரு நிலையாக காணப்படக்கூடிய ஒன்று அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அவிசுவாசத்தை ஜனங்களுடைய மக்களுடைய மத்தியிலே விதைக்க ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவராக தேவனுக்குள் ஜனங்கள் கட்டப்பட வேண்டுமே தவறு அவிசுவாசம் என்கிற விதையை விதைக்கக்கூடிய நிலை ஒருவேளை ஆண்டவராக தேவன் அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார் அந்த நாட்களிலே யுத்தத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் மெய்யாகவே கடந்து போகிறது உண்டானால் உங்களிலே பயங்காளியாய் காணப்படக்கூடிய எவனாகிலும் ஒருவன் இருக்கிறது உண்டானால் அவன் தன்னுடைய பாடையத்துக்கு போயிட்டும் ஏனென்றால் அவன் வாயின் மூலமாய் தேவனுடைய பரிசுத்தமுள்ள அந்நாமத்தின் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவை யாரும் இழந்து போய் விடாதிருக்கக்கூடிய அளவிற்கு அவனை அவனுடைய பாழைத்திற்குள்ளாக அனுப்பிவிடுங்கள் அவனு அவனுடைய அவனுடைய அந்த அதாவது அவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டை நோக்கி அந்த அந்த மனுஷனை அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் அவன் கூடை வந்து உங்கள் கரங்களை அவர் திடநற்றதாய் மாற்றி கூடாது கத்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு விசுவாசத்துக்குரிய காரியத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் உறுதித்தன்மையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறது உண்டானால் தேவனாகிய கத்திய கரங்களை நம்பி தரக்கூடிய பொறுப்பு நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகவே ஆண்டவராக தேவன் தருகின்றார் ஒரு கிதியோனை நம்பி ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு மீதியான படையே கத்தராகிய தேவன் தர ஆரம்பித்தார் இந்த கிதியோனுக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ப முடியல நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாய் இருக்கிறேன் நான் இந்த ஒரு தனி மனிதனா நின்று கொண்டு இந்த மீதியானை படைகளிலே காணப்படும் அத்தனை மக்களை அழிக்க என்னால் எப்படி ஆகும் அவனுடைய மனதிலே அநேக விதமான சந்தேகமும் அநேக விதமான அவிசுவாசத்தின் நிலைகளும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கத்தராக தேவன் சொல்லுகின்றார் உன்னை பற்றி பேசக்கூடிய அந்த அநேக விதமான சொப்பனம் பார்க்கக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை நீ போய் கேளு உன்னுடைய கைகள் மெய்யாகவே எனக்குள் திடமடைய ஆரம்பிக்கிறது நீ பார்க்க முடியும் அப்போ வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்புகிறதுக்கு அது அரிதான காரியத்தை கத்தர் செய்கின்றார் அதுக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து பேசிக்கல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இப்போ இந்த பழைய மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்கள் தன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவனால் நம்ப முடியாது நான் கண்ட ஒரு விஷயத்தை நம்புவான் தான் காணாத ஒரு விஷயத்தை நம்ப அவனால் முடியாது மோசைக்கு முன்பு தான் கத்தராக தேவன் பேசுகின்றார் உன்னுடைய கோலை எடுத்து அந்த சமுத்திரத்தின் மேல் நீட்டி அந்த சமுத்திரத்தை ஆளுடைய நாமத்தினாலே ரெண்டாக நீ பிரித்து விடு இந்த காரியம் இதற்கு முன்பதாக மோசையினுடைய செவிக வழி செய்தியாக அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்ட ஒன்றே கிடையாது தன்னுடைய கண்களினால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த மனுஷனுடைய அவன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கவே கிடையாது என்றாலும் ஆண்டவராக தேவன் சொன்ன வாயின் வார்த்தையின்படியே தன்னுடைய கோலை எடுத்து அந்த அதாவது அந்த கத்தருடைய நாமத்தினாலே அந்த செங்கலின் மேலாக நீட்ட துவங்க ஆரம்பித்தார் அப்போ கத்தராகிய தேவனுக்கு எது வேணும் அப்படின்னா தேவனாகிய கத்தருடைய நாமத்தை நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படக்கூடாது ஆனால் இந்த மாம்சத்தினுடைய மனுஷனுக்கு பழைய மனுஷனுக்கு என்ன ஒரு காரியம் உண்டு அப்படின்னா அனுபவத்திலே வராது இருக்கக்கூடிய எதையும் இந்த பழைய அதாவது இந்த பழைய மனுஷனால் நம்ப முடியாது அனுபவத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவியாத எந்த ஒரு விஷயத்தையும் கத்தராகிய தேவன் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் செய்கிறவர் அல்ல உன்னுடைய புத்திக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய தேவன் அவர் அப்போ இந்த பழைய மனுஷனுடைய நிலைகளில் அவிசுவாசம் என்கிற வித்து அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே நம்ப முடியாத அவன் தன் மட்டிலே அந்த அவிசுவாசத்தை வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தன்னோடு கூட காணப்படும் அநேக மக்களுக்கும் நடுவிலே அந்த அவிசுவாசத்தை அவன் பரம்ப செய்ய ஆரம்பித்து விடுகின்றான் இப்போ இந்த ரெண்டு பெரிய ஒரு வேலையை அவனுடைய ஆவி அவனுடைய அவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய மாம்சம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று தானும் அவிசுவாசியாக தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை அவிசுவாசத்திற்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கான கிரியைகளை அவன் தன்னுடைய வாயிலை பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளுக்கும் பெயர் கத்தருடைய வேதம் சொல்கிறது போல பழைய மனுஷனுடைய கிரியேன்னு கத்தர் சொல்லுகின்றார் இந்த பழைய மனுஷன் ஒரு வழியாவது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களால் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படுகிறது முடியாது உங்களால் கத்தருடைய சித்தம் நிறைவாக்கப்படுகிறது முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இங்கே சந்தேகப்படுவீங்க நீங்கள் சந்தேகப்படுறது மட்டுமல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களையும் நீங்கள் அவிசுவாசிகளாக மாறப்பட ஆரம்பிச்சிருவீங்க கத்தருடைய வசனங்களை நம்ப நம்மளால் முடியாது கத்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியாத காரணம் என்ன அவைகள் எல்லாம் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனால ஆண்டு தேவனுடைய விஷயங்களை நீங்களும் நானும் அறிந்து ஆராய்ந்து பார்க்கிறது இயலாது என்கிறதை பற்றி அநேகம் விதமான அவிசுவாசத்தின் காரியங்களை விதைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் சுபாவம் நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டும் இதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த பழைய மனுஷன் செய்யக்கூடிய ஊழியத்தில் அவிசுவாசத்தை வதக்கிறது மட்டுமல்ல அவன் வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளிலும் கூட அவிசுவாசத்தை மற்றவங்களுக்கு முன்பதாக அவன் காண்பிக்க ஆரம்பிக்கிறான் அவ அவனுடைய அந்த அவிசுவாசத்துடைய அந்த சுவடுகள் அவனுடைய வாழ்க்கையின் மூலம் கடந்து வருகிறது ஜனங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது அவன் பேசும் வார்த்தையிலே அந்த அவிசுவாசத்தை அவன் பரம்ப செய்ய ஆரம்பிக்கின்றார் அவனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளிலும் ஆண்டவருடைய காரங்களை நம்ப முடியாத ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவனை அறியாமல் பல விஷயங்களின் மூலமாய் பல விதமான காரியத்தின் மூலமாய் அவன் ஜனங்களுக்கு நடுவிலே பரம்ப செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார் ரொம்ப ஜாக்கிரதை நீங்க பேசக்கூடிய வார்த்தையில் மட்டுமல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலே கூட அவிசுவாச

ஏசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள திறந்து வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கின்றார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவலி ஆண்டவராக தேவன் அற்புதங்கள் ஒன்றுமே செய்யலை அதுக்கு காரணம் என்ன கத்தருடைய வல்லமை குறுகி போயிட்டா இல்லை கத்தருடைய வல்லமை அப்படி தான் இருக்கிறது அவர்கள் கேட்டவர்கள் கத்தருடைய நாமத்தை அவிசுவாசமாய் பார்க்க ஆரம்பிச்சினால இவனுடைய தாய் இங்கே தான் இருக்கிறாங்க அவனுடைய அவன் அவங்க கூட பிறந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்கே தான் இருக்கிறாங்க இவன் மூலமாக இந்த அதிசயம் உருவாக்கப்படுகிறது எப்படி என்கிறதை பற்றிதான அவிசுவாசத்தின் நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்ததுனால கத்தருடைய வேதத்தில் என்ன என்ன வார்த்தையை பார்க்குறோம் அந்த ஊரிலே ஒரு அற்புதத்துக்குழு அந்த ஊரில் யாராகிலும் ஒருவர் அவிசுவாச இருந்தால் கூட பரவாயில்ல அந்த ஊரிலே காணப்படும் ஒருவருக்கும் நடுவிலே அற்புதங்களை செய்ய முடியாமல் ஆண்டவராகிய தேவன் கடந்து போயிட்டார் இப்போ வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அவிசுவாசத்தை பரம்ப செய்கிறது அது பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னுடைய ஒவ்வொரு கிரியிகளின் மூலமாக நான் அவிசுவாசத்தை பரம்ப செய்ய ஆரம்பிக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு நோக்கத்தின் மூலமாக நான் அவிசுவாசத்தை பரம்ப செய்ய ஆரம்பித்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே நம்ப முடியாத விஷயத்தை மற்றவனுக்கு முன்பதாக நான் நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை பேசி அவனுடைய நம்பிக்கையும் உடைக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுக்குரிய தன்மை என்கிறதை பற்றி கத்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சில பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனங்களை பற்றிதான எந்த விதமான அந்த அந்த தன்மைகளை அவருடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றங்களை பார்க்க முடியாது சில பேர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே வசனங்களை அந்த வசனத்துக்குரிய காரியங்களை வாசிப்பாங்க படிப்பாங்க கேட்பாங்க அவைகள் யாவற்றையும் பற்றி நல்ல முறையில் ஜனங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார்களே தவிர வாழ்க்கையிலே வசனங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் அந்த வசனத்தை நம்ப அவர்களால் முடியல இப்போ இவர்களை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க இவர்களை போலவே கத்தருடைய வசனங்களை அவர்களும் கேட்பார்கள் கத்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் வாழ்க்கையிலே அந்த வசனங்களை தன் வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார்கள் அப்ப அந்த அவிசுவாசத்தை எப்படியெல்லாம் நான் வந்து விதைக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன் சில பேருடைய வாழ்க்கையில அன்பை பற்றி பேசுவான் ஆனால் அன்பு என்கின்ற விஷயத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அன்பை மற்ற மக்களுக்கு மற்ற மக்களுக்கு முன்பதாக அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காண்பிக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பேச்சிலே அன்பை பேசுவான் வாழ்க்கையிலே அன்பை நிரூபித்து காண்பிக்காத அவிசுவாசத்தினுடைய தன்மை இப்படித்தான் ஒவ்வொரு சுபாவத்திலும் நான் என்னை அறியாத அவிசுவாசத்தின் விதைகளை மற்றவனுக்கு முன்பதாக விதைக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமான வித நான் பேச வேண்டும் என்றார் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யாமல் என்னை அறியாமல் சாத்தானுக்கு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த அதாவது தேவநாகிய கர்த்தருடைய நாமத்தினால இந்த பழைய மனுஷனுடைய என்னுடைய வாழ்க்கையை ஒழிக்கப்படாது உண்டானால் பேரளவில் நான் கத்தனுடைய என்ற ஒரு பேரளவில் நான் காணப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில் நான் சாத்தானுக்கு ஊழியம் செய்யும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன் சாத்தான் என்ன காரியத்தை உருவாக்குகிறார் விசுவாசத்தை உடையப்படுகிறதான் பிசாசனுடைய வேலை இந்த வேலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய ஊழியன் என்கிற பெயரில் என்னை அறியாமல் செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றேன் அப்போ கத்தர் சொல்லுகின்றார் இந்த பழைய மனுஷன் ஒருவழி ஆரம்பித்தால்தான் தேவனுடைய விருப்பத்திற்கு இழங்க காணப்படக்கூடிய உன்னுடைய புதிய மனுஷனுடைய ஊழியத்தின் நிலைகள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் எதை நான் பேசுகிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த முடியாமல் போகக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் என்னை அறியாமல் உள்ளே காணப்படக்கூடிய அவிசுவாசம் நான் பேசுவேன் பேச்ச அதாவது பேச்சளவில் பேசுவேன் ஆனால் வாழ்க்கையிலே அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தாத இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைக்கும் பெயர் என்னை அறியாத அவிசுவாசம் இந்த அவிசுவாசத்தை நான் என் மட்டிலே வைத்துக் கொள்ளாமல் எல்லா மக்களுக்கு முன்பதாக விதைக்கத் துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன் வசனத்தை அவங்களும் பேசுவாங்க அவர்கள் உங்களை மாதிரி கத்தனுடைய வசனங்களை விசுவாசிக்க மாட்டாங்க கத்தனுடைய காரியங்களை பற்றி அவர்கள்

ஊழியத்தின் மூலமாய் ஊழியம் செய்யும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க நம்முடைய இந்த பழைய மனுஷனுடைய இரண்டாவது சுபாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்துல அதுல ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது வாசிக்கிறேன் கேளுங்க அது என்ன சொல்றதுன்னு பாருங்க கத்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அவன் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் ரெண்டாவது இந்த பழைய மனுஷனுடைய ரெண்டாவது சுபாவம் என்ன அப்படின்னா வந்து விட்டு வந்த அந்த நிலைகளை திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கும்படிக்காய் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருடைய வாழ்க்கையில் பழைய எல்லாம் ஒழிந்து போனது என்கிற ஒரு ஒரு வார்த்தையை அவங்க பேச ஆரம்பித்தாலும் இன்னும் அந்த பழைய சுபாவங்களின் மேல் காணப்படக்கூடிய ஒரு ஆசை யோசுவா இருக்கிற மனுஷன் சொன்னால் இந்த ஏரிக கோட்டையை கத்தருடைய பரிசுத்தினுடைய சித்தத்தின்படி நாம் தகர்ந்த அந்த காரியங்கள் யாவச்சி உடச்சி போட்டோம் ஆனால் இப்போ வந்து யோசுவா என்கிற மனிதன் கத்தனுடைய நாமத்தினாலே வார்த்தைகளை பேசுகின்றான் இந்த அலங்கத்தை கத்தனுடைய சித்தத்தின்படி நான் இடிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அலங்கத்தை கட்டும்படி எவன் ஒருவன் அஸ்திபாரத்தை போடுகிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம் திரும்பவும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பும்படி எவன் ஒருவன் கடந்து போகிறானோ தேவனுடைய சித்தத்திற்கு மீறி எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் பழைய ஆசையை பழைய இச்சையை பழைய விதமான சுபாவங்களை தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் எழும்பி வர பண்ணும்படியான கிரிகளை செய்கிறாரோ அவன் தன்னுடைய மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவுள் இதை பற்றி பேசுகிறான் நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான விஷயங்கள்ல மீண்டு எழும்பக்கூடிய பழைய பாவத்தினுடைய சுபாவங்கள் இதெல்லாம் வந்து பழைய மனுஷனுடைய தன்மை இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் செத்து போகலை அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அது அந்தந்த நேரத்திலே எழும்பி வந்து என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் யாவற்றையும் தீட்டு உண்டாக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன் அப்போ கத்தராகிய தேவன் சொல்கின்றார் ஆண்டவராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் எல்லா விதமான நிலைகளிலும் நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக பழைய சுபாவத்தின் ஒரு சுவடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாத அளவிற்கு முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்றால் பழைய மனுஷன் மனுஷன் களைக்க நாமத்தினாலே களையப்பட்டு புதிய மனுஷனின் சாயல் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் பழைய மனுஷனுடைய சுவடுகளிலே ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இப்போ நீங்கள் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய நீ அந்த 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 சென்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பாருங்கள் அந்த பழைய வாழ்க்கையிலே காணப்படும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரப் ஒரு சின்ன ஒரு புள்ளி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் அந்த பழைய மனுஷன் சாகலைன்னு அர்த்தம் அந்த பழைய நினைவுகளை பற்றினால் சின்ன ஒரு காரியம் சின்ன ஒரு டிராப் சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சில விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியல சில விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்ற முடியல சில மக்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே மன்னிக்க முடியல அப்படின்னா இன்னும் அந்த பழைய மனுஷன் சாகல அவன் இன்னும் உள்ள உள்ளதான் இருக்க ஆரம்பிக்கின்றான் இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனுஷனுடைய நிலைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள முடியாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பழைய மனுஷனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இங்கும் அங்கும் ஆங்காங்கே தன்னுடைய சுவடுகளை விட்டு வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் பார்க்க வேண்டியது அவசியம் அது எங்கெங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது எந்தெந்த நிலைகளிலே இன்னும் நான் இப்படிப்பட்ட மக்களை மன்னிக்க முடியாதவனாய் இருக்கிறேன் இன்னும் அவர்களுக்கு உண்டான காரியங்களை நான் மறக்க முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன் இன்னும் அந்த பழைய நிலைகளை பற்றி தான் ஆசையும் இச்சையும் அந்த இச்சையும் இன்னும் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகாமல் இருக்கிறது நான் பார்க்கிறேன் பல நேரங்களில் இந்த பழைய மனுஷனுக்குரிய ஒவ்வொரு விதமான சுவடுகளும் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன அநேக விதமான புள்ளிகளும் கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடியும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனுஷனுடைய நிலைகள் உங்க வாழ்க்கையில வராது இயேசு செய்த அற்புதத்தை பாருங்க அந்த பழைய ரசம் அந்த பழைய ரசம் முற்றிலுமாய் தீர்ந்து போன பிறகுதான் அதில் வந்து ஒரு அதில் வந்து கத்தனுடைய நாமத்தினால ஒரு சின்ன ஒரு டிராப் கூட உள்ளிருக்கக்கூடாது அவைகளெல்லாம் முற்றிலும் தீர்ந்து போன பிறகுதான் புதிய நிலைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்க ஆரம்பிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பழமையின் சின்ன ஒரு சுவடு காணப்பட ஆரம்பித்தால் சின்ன ஒரே ஒரு ஆண்டவராக தேவனுடைய அதாவது அதாவது கத்தனுடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய கண்களிலே புலப்படாத ஒரு சின்ன ஒரே ஒரு நிலை காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய புதுமையின் நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது இந்த புதுமை உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் பழமிக் காணப்படும் எல்லா விஷயங்களும் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம் நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்கள் இஸ்ரோவேல் மக்களை ஆண்டவராக தேவன் எகிப்தை விட்டு வெளியே அழைத்துக் கொண்டு வர ஆரம்பித்தார் அவர்கள் அந்த அந்த எகிப்து நாட்டில் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள அந்த மக்களாக காணப்பட ஆரம்பித்ததுனால அந்த அதாவது அந்த இருப்பு காலவயா காலவாய்ப்போல காணப்படக்கூடிய அந்த எகிப்தில் அநேகம் பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க அவருடைய ஜீவன் கசப்பாக்கப்படக்கூடிய அளவிற்கான அநேக விதமான வேதனைகள் பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த காலங்கள் கத்தருடைய நாமத்தினாலே மோசன்கிற ரட்சகனை ஆண்டவராக தேவன் அந்த இடத்திற்குள்ளாக அனுமதித்து தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அநேக விதமான வாதைகளை உருவாக்கி சிலவேல் மக்களை வெளியே ஆண்டவராக தேவன் அழைத்துக் கொண்டு வருகின்றார் எகிப்து நாட்டை விட்டு வெளியே வரக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பரவசம் சந்தோஷம் அவங்க வந்து யோசியே பார்க்கல இந்த மாதிரி ஒரு அனுபவம் தங்களுடைய வாழ்க்கையிலே வருமாங்கிறதை பற்றி அவங்களுடைய மனசுல யோசி கூட இருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தராக தேவர் தந்தது விடுதலைக்காக கத்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரமனை துதித்து பாடல் பாடி ஆண்டவராக தேவனை உற்சாகமாய் மகிமைப்படுத்த துவங்க ஆரம்பித்தார் இந்த கடலை கடந்து வந்தாங்க செங்கடலை தாண்டி கடந்து வந்தாங்க வந்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் சாப்பாட்டுக்குரிய ஒரு நேரம் வர ஆரம்பித்தது உடனே அந்த மக்கள் தங்களுடைய மனதிலே யோசிக்க ஆரம்பித்தாங்க மோசிக்க ஒரு முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க என்ன வார்த்தையை முதல் வார்த்தையாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் கத்தனுடைய வேதம் சொல்கிறதைப் போல நாங்கள் எகிப்திலே இருந்தால் கூட தேவையில்லை நாங்கள் இந்த வனாந்திர வழியிலே சாகும் வழிக்காகவா நீரங்களை அழைத்து கொண்டு வந்து அப்படின்னா அர்த்தம் அவர்களுடைய சரீரம் எகிப்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்திருந்தாலும் அவர்கள் மனதிலே இன்னும் எகிப்தை சுமந்த ஒரு மக்களாகவே விளங்க ஆரம்பிச்சிருந்தாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவத்திலே நின்று அவர்களுடைய சரீரம் விடுதலையாக்கப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் பாவத்தின் சுபடுகள் உள்ளே இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் ஆண்டுடைய வேதம் சொல்கிறதைப் போல பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய நிலைகளுக்கு அங்கே இடம் வருகிறது இல்லை கத்தனுடைய பரிசுத்தமுடைய நாமத்தினாலே ஜனங்கள் எல்லாவிதமான ஜனங்களும் சொல்லுவாங்க ஆண்டனுடைய நாமத்தினால இன்றைக்கு ஒரு புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் இவனும் போய் சாட்சி சொல்லுவான் கத்தனுடைய நாமத்தினாலும் ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் இருந்தாலும் கூட அவன் பேசும் வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது அதே பழைய நிலை அதே பழைய பாவம் அதே பழைய சுபாவம் அதே விதமான கோபம் அதே விதமான எரிச்சல் அதே விதமான மன்னிக்க முடியாத தன்மை அப்படின்னு நிறுத்தம் அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததை போல உணர்ந்தது எல்லாம் ஒரு பிரம்மை அது அவனுடைய வாழ்க்கையில் வரல அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் பழையவைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறதை அவன் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ கத்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் எந்த இச்சையும் என் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் பழமைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு உருவடைந்து போகலை அது இன்னும் உள்ளேதான் இருக்கிறது ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு பேரை நான் மெய்யாகவே உடையவனாக காணப்பட ஆரம்பித்தாலும் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பழைய சுபாவம் பழைய கோபம் பழைய மூர்க்கம் பழைய எரிச்சல் பழைய தீமையான காரியங்கள் அவைகள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் நான் வெளியரங்கமான மக்களுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டவனைப் போல காணப்பட ஆரம்பித்தாலும் என் அந்தரங்கமான வாழ்க்கை இன்னும் சுத்திகரிக்கப்படாத இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறது நான் பார்க்கிறேன் கேட்கும் கத்தருடைய பிள்ளையே ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் உள்ளும் புறமும் பரிசுத்தம் தான் தேவனாக கத்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவராக தேவன் பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பரிசெய்ய சதுசெய்ய மக்களை பார்த்து கத்தராக தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் மதிகளிலே நீங்கள் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறீர்கள் ஆனால் உள்புறத்திலேயோ அநேகம் அசுத்தத்தினால் அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறது ம அந்த ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார் வெளிப்புறத்தை உருவாக்கிற தான் உள்புறத்தை உருவாக்கி இருக்கின்றார் நீ முதல் காரியம் உன்னுடைய உன்னுடைய பாத்திரத்தின் உள்புறத்தை சுத்தப்படுத்த பின் பின்பு உருடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தி நீ வகை பார்ப்பாய் என்கிறதை பற்றி கத்தர் பேசுகின்றார் அப்போ முதல் தேவை என்ன அப்படின்னா வந்து வெளியரங்கமான வாழ்க்கைக்குரிய அந்த தன்மை அல்ல அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படும் பழைய நிலைகள் என்னுடைய வாழ்க்கை விட்டு முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் பழைய எரிகோவை நான் கத்தருடைய நாமத்தினால் மீண்டும் அஸ்திபாரம் போட ஆரம்பிச்சிருவேன் பழைய நிலைகளிலே கத்தனாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஏதாகிலும் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்படுகிறது உண்டானால் மீண்டும் அந்த பழைய எரிகோவை நோக்கி நான் கடந்து போக ஆரம்பிச்சிருவேன் தேவனாகிய கத்தலால் இழித்து போடப்பட்டக்கூடிய அந்த எகிப்து அந்த அந்த எரிகோ பட்டணத்தை மீண்டும் நான் ஆசையாய் கட்டக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் அது தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு துரோகமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் எதை எதையெல்லாம் விட்டு நான் கடந்து வந்தேனோ அவைகளை நான் திரும்ப ஆவலோடு கூட பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள்தான் கத்தருக்கு முன்பதாக செய்யக்கூடிய துரோகம் இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருகிறது என்றால் என்னுடைய பழைய மனுஷனுடைய நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றி கத்தனுடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது மூணாவது ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க யாத்திராகம புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் அதில் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறேன் யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை வாசுகிறேன் அதை என்ன சொல்லுதுன்னு பாருங்க மோசை அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் இதை எதை பத்தி பேசுறாருனா மன்னாவை பற்றி கத்தருடைய வார்த்தைகளை மோசை என்கிற மனுஷன் பேச ஆரம்பிக்கின்றார் என்ன பேசுகின்றார் வெடியற்காலம் மட்டும் மீதியாக நீங்க வைக்க கூடாது அது ஒருவேளை வெடியற்காலம் வரைக்கும் நீங்கள் மீதியாக வைக்கிறது உண்டானால் அது கத்தருக்கு விரோதமான பாவம் என்கிறதை பற்றி தேவனுடைய வார்த்தைகளை மோசை என்கிற மனுஷன் பேசுகின்றார் அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்ல பாருங்கள் மோச பத்தொன்பதாவது வசனம் மோசி அவர்களை நோக்கி ஒருவனும் வெடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் இருபதாவது வசனத்தை பாருங்கள் மோசே சொல் கேளாமல் சிலர் அதில் வெடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு தன்மைன்னா என்ன என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும் நம்மை அறியாத ஒரு கீழ்ப்படியாத ஒரு நிலை அவங்க வந்து கத்தருடைய ஊழியனாகிய மோசைக்கு மட்டுமல்ல அந்த இடத்துல மோசையை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார் இப்போ ஆண்டவராகிய தேவனுக்கும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கிறோம் அது யாத்திராகமத்தில் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் அதை கேளுங்க பாருங்கள் அதில் என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள் அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசி இன்று உரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள் இருபத்தி ஆறாவது வசனம் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றார் இருபத்தி ஏழாவது வசனம் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பார்கள் கத்தர் இப்போ ரெண்டு விஷயத்திலையும் கத்தராக தேவனுடைய ஊழியக்கானுக்கும் ஒபை பண்ண மாட்டாங்க தேவனுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நம்முடைய பழைய மனுஷனுடைய நிலைகள் எல்லாம் எந்த நுகத்திற்கும் அவர்கள் செவிகூடாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மக்களாகி விளக்கிறது பேர் பழைய மனுஷனுடைய சுபாவம் அவன் தன் இஷ்டப்படி நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான் யாரும் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அவன் ஜபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை யாரும் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது நீங்கள் இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கத்தலுடைய சமூகத்திலும் நீங்கள் வந்து ஆண்டு சமூகத்திலும் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இந்த நாள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைத்திருக்கிறோம் இங்கே வந்து ஜபிக்கிறதுக்காக வர வேண்டும் இல்லை நான் அப்படிலாம் வர முடியாது எனக்கு இஷ்டமான நேரம் எது உண்டோ அந்த நேரத்தில் நான் வருவேன் கத்தருடைய ஊழியக்காரனுக்கும் ஒபே பண்ண மாட்டான் கத்தருடைய வார்த்தைக்கும் அவன் செவி கொடுக்க மனமற்றவனாய் விளங்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த நுகத்தடியும் அவன் தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள மனமற்ற ஒரு வாழ்க்கை பெயர் அண்ணவராகிய தேவன் சொல்கின்றார் பழைய மனுஷனுடைய சுபாவம் அவன் தன் இஷ்டப்படியே நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் தன் விருப்பத்தின்படியே ஒரு ஆசை அவனை யாரும் அழுகை செய்யக்கூடாது அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் சில திருச்சபைகளை நீங்கள் பார்க்க முடியும் யாராக சில மக்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த சபையை விட்டு அவங்க வெளியே போய் வேற சபைக்கு போயிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களுக்கு எந்த விதமான ஆர்டரை நீங்கள் போடக்கூடாது எந்த விதமான காரியத்திற்கும் அவங்க வந்து உபயோக பண்ண மாட்டாங்க அவர்களுக்கு ஏற்றவனமாக நீங்கள் பேசக்கூடிய வரைக்கும் உங்கள் சபையில் அவங்க இருப்பாங்க அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பித்தால் கூட அவர்கள் அந்த சபைய விட்டு வெளியே கலந்து போகிறதை பார்க்க முடியும் இது பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா கத்தினுடைய வேதம் சொல்கிறதை போல கீழ்ப்படியாமையான ஒரு நிலை இது நம்முடைய பழைய மனுஷனுடைய ஒரு தன்மை பழைய மனுஷனுடைய தன்மை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதாமுக்கும் ஏவாடுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு கட்டளை ஒன்றை கொடுக்க ஆரம்பித்தார் அந்த கட்டளையில் தோட்டத்தின் நடுவிலே காணப்படக்கூடிய நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கணி நீ சாப்பிடாதான்னு கருத்து சொன்னார் அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த நிலையை சாத்தான் தூண்டி அவர்களுடைய மனதை கத்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாத அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தார் இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான முக்கியத்துவமான ஒரு நிலைனா என்ன அர்த்தம் எந்த விஷயத்திற்கும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க நம்ம நமக்கு பேசக்கூடிய நேரத்தில் ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் மனதளவில் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தையே செய்வார்களே தவிர அந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு வேணும் கீழ்ப்படவே மாட்டாங்க நீங்கள் ஜபிக்க பிரதர் ஆ ஓகே நான் நான் வந்து நான் வந்து கட்டாயம் நான் ஜபிச்சிடறேன் சொல்லுவா ஆனால் உண்மையான மனதிலே அந்த ஒரு காரியத்தை அவன் செய்ய மாட்டான் இதுக்கு பேர் என்ன வார்த்தையை சொல்ல முடியும் மறைவாக காணப்படக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவமாக இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமையின் ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சில காரியங்களை கத்தனுடைய விஷயங்களை கூட உங்களாலும் என்னாலும் அங்கீகரிக்க முடியாது சில விஷயங்களை மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தையை உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பேசுறாங்க அவர்கள் ஏன் நான் செய்யக்கூடிய இந்த ஒரு பணியை அவர்கள் தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைகளை தாண்டி நான் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உண்டானால் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்திலும் நான் கடந்து போயிடும் இதுக்கு இதுக்கு நான் வந்து ஒபே பண்ண மாட்டேன் இந்த ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்பட மாட்டேன் இவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறது உண்டானோ என்னுடைய என்னுடைய அழைப்பு எங்கே போகும் என்னுடைய ஊழியை எங்கே போக ஆரம்பிக்கும் சொல்லி இந்த அழைப்பை தாண்டி அவர்கள் வேறொரு இடத்தினூடாக கடந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒபே பண்ணாது இருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய தன்மை இது நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் காணப்படக்கூடிய ஒன்று உள்ள உள்ளத்தினுடைய அளவுல உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் ஆண்டவராக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை போல காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ளார்ந்த வாழ்க்கையிலே கத்தராக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்க மனமற்றவர்களாக இருக்கிறதை பார்க்க முடியும் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை ஆண்டவராக தேவன் பேசி சொல்ல ஆரம்பித்தார் ஒருவனுக்கு ரெண்டு குமாரன் இருந்தாங்க அதுல ஒரு குமாரனை பார்த்து கத்தராக தேவன் சொல்லுகின்றார் உன்னுடைய தகப்பனுடைய தோட்டத்துல போய் நீர் இந்த நீர் இந்த ஒரு காரியத்தை நீ செயல்படுத்த வேண்டும் அந்த குமாரன் அவரை பார்த்து சொல்லுவார் நான் 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 வந்து அந்த அந்த ஒரு தோட்டத்துக்கு நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு பின்பு மனஸ்தாபப்பட்டு அந்த தோட்டத்தை நோக்கி அவன் கடந்து போனான் இன்னொரு குமாரனை பார்த்து அந்த தோட்டத்தை நீ போகணும்னு சொல்கிறார் சரியையா நான் உடனே போய் போய்விடுகின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் எங்கும் அங்கும் போகாமல் பேசாமல் உட்கார ஆரம்பித்தான் இந்த முதல் இருக்கக்கூடிய மனுஷன் கூட பரவாயில்ல இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய மனுஷனை பாருங்க செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு தங்கள் மனதளவில் தகப்பனுடைய மனதிற்கு மெய்யாகவே கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர் இந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய நிறைய ஜனங்களை இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வட்டாரத்தில் பார்க்க முடியும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும் கர்த்தர் நமக்கு முன்பதாக பணிக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அல்லது கத்தருடைய ஊழியர்களின் மூலம் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனம் மனசு இல்லாமல் இந்த ஊழியம் இல்லாட்டி பரவாயில்ல இன்னொரு ஊழியத்தின் ஊடாக நான் போகிறேன் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா உனக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்திலிருந்து வருகிறது அவன் தேவனுக்குண்டான காரியங்களையும் தேவனுடைய மனுஷனுக்குண்டான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் தன்மேலே தானே ஆளுகை செலுத்த வேண்டும் என்கிற விருப்பம் நிறைந்தவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான் என்னை யாரும் கட்ரோல் பண்ணக்கூடாது என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என் விருப்பத்திற்கு விரோதமாக யாராகவும் பேசுகிறது உண்டானால் அந்த இடத்தை நான் விட்டு கடந்து போவேனே தவிர அந்த வார்த்தைகளுக்கு நான் எவ்வளவேனும் கீழ்ப்படைய மாட்டேன் என்று சொல்லி மனதளவில் மெய்யாகவே பிரிவினையாக காணப்படக்கூடிய எந்த விஷயமும் அது தேவனாகிய கத்தரால் உருவாக்கப்பட்டதல்ல வேதம் சொகிறதைப் போல அது பழைய மனுஷனுடைய சுபாவம் இந்த சுபாவம் இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய நிலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இளம் வராது ஏன்னா கத்தர் சொல்லும் எந்த விஷயத்துக்கும் அவன் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கர்த்தராக தேவர் சொல்லுவார் இந்த சுபாவத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவனால் இந்த ஒரு வேலையை விட்டு நீ வெளியே வர வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளை அவனால் மெய்யாகவே அங்கீகரிக்க முடியாது காரணம் ஆண்டவரோடு கூட ஒருமனப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை எங்கிருந்து வருகிறது சொன்னால் எனக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய இந்த பழைய மனுஷனுடைய இருந்து வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்மேல் கத்தராகிய தேவனும் அதிகாரம் செலுத்தக்கூடாது நான் எனக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் போய் ஜோபம் பண்ணுவேன் நான் எனக்கு இஷ்டமாக இருந்தால் நான் வந்து நான் வந்து கத்தலுடைய ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து போவேன் எனக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக இருக்கிறது உண்டானால் நான் ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தின் ஊடாக கடந்து போவேன் இல்லை என்று சொன்னால் என் இஷ்டத்திற்கு மாறாக கர்த்தராகிய தேவன் என்னை அழைக்கிறது உண்டானால் இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சில பேர் வந்து கத்தனுடைய விஷயத்திற்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்குங்க என்னால் இந்த ஒரு காரியத்தின் வர முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆழ்ந்தவராக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாத இந்த அநேக விதமான பிரிவினையின் காரியங்களை உருவாக்கக்கூடிய உள்ளே காணப்படக்கூடிய நம்முடைய பழைய மனுஷனுடைய நிலை இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் சொல்லும் எந்த விஷயத்திற்கும் செவி கொடுக்க உட முடியாது இந்த நாள் ஃபாஸ்டிங் ப்ரையர்னு சொன்னால் வரமாட்டான் இந்த நாள் வந்து ஆராதனை வேலைன்னு என்று சொன்னால் வரமாட்டான் ஏனென்றால் அவனுக்கு விருப்பமான நேரத்தில் வருவான் ஆனால் கத்தனாகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களிலே அவனுடைய அவனுடைய விஷயத்திற்கு அவன் அவன் வந்து அநேக விதமான முக்கியத்துவங்களை தருவானே தவிர கத்தனுடைய காரியங்களுக்கு அவன் பிரையாரிட்டி கொடுக்க மாட்டான் அதுக்கு காரணம் என்ன தேவனுடைய ஆளுமைகளை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னை தானே அவனே ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நிறைந்து ஒரு வாழ்க்கை பழைய மனுஷனுடைய சுபாவம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலைகள் இருக்கிறது உண்டானால் தேவன் என்ன விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக என்னுடைய சீஷர்களை ஒரு சீஷன் வந்து சொல்லுகின்றார் முன்பு நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு வர உத்தரவு தர வேண்டும் உடனே இயேசு சொல்லுகின்றார் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் நீ என்னை பின்பற்றி வா கத்தனுடைய வார்த்தைகளின் படியே அந்த மரணத்துக்குரிய காரியத்தில் போகாமல் இயேசுவை அந்த மனிதன் பின்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு உண்டான விருப்பம் ஒரு பகுதி காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பேர் புதிய மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு என்றாலும் கூட கத்தராகிய தேவன் அந்த விருப்பத்தை தடுக்கிறது உண்டானால் அந்த தடைகளை தாண்டி நான் போகக்கூடியவனாய் அல்ல அந்த தடைகளுக்கு மெய்யாகவே உட்படுத்தப்பட்டவனாய் என் தேவனுடைய பரிசுத்தமுடைய சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கும் என் விருப்பத்தை நான் சிலுவையில் அறைகிறேன் என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்கு மனுஷன் இப்போ பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கு உங்களுக்கு நல்லா நல்ல அநேக விதமான வித்தியாசங்களை பார்த்துருப்பீங்க நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் நம்முடைய சுயநிலைகள் மறுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளுக்கும் பெயர் புதிய மனுஷனுக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அநேகம் விதமான தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக என் சுய விருப்பத்தை நான் நிறைவாக்க அதாவது நிறைவாக்கும்படிக்காக கடந்து போகக்கூடிய தன்மைக்கு பெயர் பழைய மனுஷனுடைய ஆளுமை என்று கத்த நமக்கு சொல்கிறேன் இன்னொரு காரியத்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தொண்ணூற்றி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு ஆறு இந்த வார்த்தையை சொல்கிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் கத்தனுடைய வேதம் சொல்கிறது நான்காவது ஒரு நிலையை பார்க்குறோம் மிருக குணமுள்ள ஒரு மனுஷன் இந்த மிருக குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் சொல்லும் முக்கியமான விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தனுடைய வார்த்தைகளை அலட்சியமாக எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவன் வந்து குறிப்பு எழுதுவான் நோட்ஸ் எழுதுவான் எல்லா விதமான காரியங்களையும் கற்றுக்கொள்கிறவரை போல காணப்பட ஆரம்பித்தாலும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் நீங்கள் உங்கள் கண்களில் நான் பார்க்கவே முடியாது அது நோட்டில் எழுதி வச்சதோடு அப்படி பேசாமல் வச்சிருப்பானே தவிர அவைகளை வீட்டிலே சென்று அப்பியாசப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு நினைவு அவனுடைய வாழ்க்கையில் வராது இதுக்கு பேர் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் மிருக சுபாவம் மிருக குணம் இந்த மிருக குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு உண்டான எந்த விஷயத்திலும் அவன் மெய்யாகவே மெய்யாகவே அவைகள் யாவற்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளவே மாட்டான் அது எதுக்காக கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார் இந்த ஒரு காரியத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு கற்று பேச அதை பத்தி அவன் தன்னுடைய மனசில் யோசிக்கவே மாட்டான் ஒரு மிருகத்தை நீங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நாயோ அல்லது வந்து நம்ம நம்ம வீட்டுல வை வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தன்மையை ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாயை இந்த இடத்துல போய் நீங்க வந்து உட்காரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அடிக்கிறது உண்டானால் அந்த நாய் உங்கள் உங்களுடைய அந்த பிறம்புக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் பயந்து போய் உட்கார ஆனால் அந்த நாய்க்கு அடுத்த ஒரு விஷயத்தை சிந்திக்க தெரியாது ஏன் அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது என்பதை பற்றி அந்த மனுஷன் பேசுகிறான் தெரியாது நீ சொல்றதுக்காக பயந்து போய் அது ஒரு காரியத்தை செய்வானே தவிர அவைகளை பற்றியதான யோசனையும் யோசனைக்குரிய தன்மைகளும் அந்த 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 மிருகத்தினுடைய அந்த அதனுடைய சுபாத்திற்குள் வராமல் இருக்கிறது மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் சொன்னதற்காக செய்வார்கள் சொன்னதுக்காக ஜெபிப்பார்கள் ஏன் ஜெபிக்கணும்னு தெரியாது

ஒரு வாழ்க்கை மிருக குணம் என்று சொன்னால் சொன்னதற்காக செய்வானை தவிர எதற்காக நான் செய்ய வேண்டும் இதன் மூலம் என்ன மாற்றம் வருகிறது என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவைகளை தன்னுடைய மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் வரது நம்ம கத்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு நிலையை பார்க்குறோம் ஒன்று வேலையை சொன்னதுக்காக செய்கிறது இரண்டாவது வேலையை நான் மையாகவே புரிந்து கொண்டு சந்தோஷமாய் செய்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு வேலையை அவங்க சொன்னதுக்காக செய்கிறது என்பது அவர்கள் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நம்ம வந்து வேலை செய்வோம் அவர்களுடைய தலை மறையக்கூடிய நேரத்தில் வேலை நம்ம நிறுத்திடுவோம் ஆனால் மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அந்த அதாவது நமக்கு அதாவது அந்த கட்டளைகள் யாவற்றையும் சொன்ன எஜமான் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவன் அந்த வேலையை சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையை செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சான் ஜபிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னார் பாஸ்டர் இருக்கக்கூடிய நேரத்தில் பற்றி ஜபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இல்ல பாஸ்டர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மக்கள் இருந்தாலும் இல்லாமல் போக ஆரம்பித்தாலும் நம்மை பார்க்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாலும் இல்லாமல் போக ஆரம்பித்தாலும் அந்த வேலையை அவன் சந்தோஷமாய் செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான் மிருக குணம்

பல வேளைகளில் பல விஷயங்களில் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கின்றார் சில வேளைகளிலே ஆண்டவராக தேவர் சொல்லுகின்றார் இந்த ஒரு விஷயத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் அது ஒரு வேளை அது ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம் ஆண்டவராக தேவன் ஓசியா இருக்கிற தெற்கு தரிசியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார் நீ ஜனங்களுக்கு அடையாளமாய் காணப்படும் முகாந்திரமாக நீ எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் உன்னை என்னுடைய அடையாளமாக மாறப்படக்கூடிய அளவிற்காக இந்த தேசத்திலே காணப்படும் ஒரு வேசியை போய் நீ மெய்யாகவே திருமணம் செய்து கொள் அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியம் பாருங்களேன் இந்த வேசி எல்லா மக்களாலும் அறியப்பட்டவளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கத்தராகிய தேவன் அவனை அடையாளமாக அந்த பகுதியிலே மெய்யாகவே காண்பிக்க செய்யக்கூடிய அளவிற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார் இது ஒருவேளை கடினமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆண்டவராக தேவன் தீர்க்க தரிசியாகி பார்த்து சொல்ல ஆரம்பித்தார் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை அடையாளமாக வைக்கின்றேன் உன்னுடைய மனைவியை ஒரே அடியிலே நான் அடித்துக் கொள்ளுவேன் ஆனாலும் கூட அவருடைய செத்துப்போல் அந்த காரியத்திற்காக நீ அழக்கூடாது இதை நான் மற்ற மக்களுக்கு ஓமையாக நான் பேசும்படிக்காக உன் வாழ்க்கையில் இவைகளை நான் அனுமதிக்கின்றேன் இவைகளை ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள இசைக்கிற அப்படின்னா வசனத்தில் ஆண்டவராக தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னா இது ஒருவேளை சுமக்கறதற்கு அது ஒரு அது ஒரு அரிதான ஒரு பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த பாரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே புறம்பை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் அதை கர்த்தனாக தேவன் சொல்கின்றார் மிருக குணமுள்ள ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர் ஏன் என்னை பற்றி குற்றப்படுத்திக் கொள்ள இருக்க ஆரம்பிக்கின்றார் நான் ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் இது தவறுன்னு சொன்னார் இந்த இந்த விதமான ஒரு காரியம் குற்றம் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி கர்த்தனாக தேவன் கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஏற்க மனம் இல்லாமல் காணப்படக்கூடிய எல்லா விதமான மனிதனுக்கும் பெயர் மிருக சுபாவத்திலே நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த சுபாவம் இருக்கக்கூடிய வரைக்கும் பழைய மனுஷனுடைய நிலைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைக்கு அங்கே இடமில்லை என்று கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார் கேட்கும் கத்தருடைய பிள்ளையை நம்முடைய பழமைகள் எல்லாம் உருவழிய வேண்டும் நமக்குள் காணப்படக்கூடிய பல நிலைகள் இன்னும் இன்னும் நீங்கள் வந்து இந்த ஒரு காரியத்தை வந்து பேசிட்டோம்னா இன்னும் நான் அநேக விஷயத்தை உங்க கூட நான் வந்து பேச முடியும் என்றாலும் கூட அது குறிப்பாக காணப்படக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்களும் நானும் சரியான ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கும்படிக்காக அவிசுவாசத்தை மக்களுக்கு மதிலே விதைக்கக்கூடிய ஒரு மக்களாக இல்லாமல் கத்தருடைய நாமத்தினாலே நம்முடைய பழைய நிலைகள் மீண்டும் நாம் ஆலோசிக்காத இருக்கக்கூடிய ஒரு மக்களாக கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு நிலைகளை தாண்டின ஒரு மக்களாக மிருக சுபாவமாக அல்லது கத்தருடைய கடிதம் ஏற்றுக்கொள்ள மனமற்ற ஒரு நிலைகளோடு கூட காணப்படக்கூடிய தன்மைகளை நாம் புறம்பே தள்ள ஆரம்பித்தால்தான் புதுமையான மனுஷனுக்குரிய இடம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் புதிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகின்றார் இசைக்கில் திருகதரிசி மூலமாக கர்த்தராக தேவன் சொல்கின்றார் கல்லான இருதயத்தை உங்களை விட்டு நான் எடுத்து போட்டு சதையான புதிய இருதயத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன் அப்படித்தான் கத்தருடைய விருப்பம் எல்லா விதமான அந்த பழைய காலங்களிலே காணப்படக்கூடிய நிலைகள் எல்லாவற்றையும் வேரோடு கூட பிடுங்கி போட்டு பழைய மனுஷனையும் அவருடைய செயல்களையும் மிக புறம்பாக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கி சகல புதிதாக மாறப்படக்கூடிய நிலைகளை நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த புதிய மனுஷன் எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவ சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன் கேட்கும் கத்தருடைய பிள்ளையே இந்த பழைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைக்கான இடமில்லை இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் தரும் புதிய நிலைகளை புதிய சாயலை தேவன் தரக்கூடிய அந்த மருபத்தி நிலைகளை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் இந்த நிலைகளை நாம் பெற்றுக் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கத்தளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம் சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கத்தாவை உம்மால் உரைக்கப்பட்டு அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி பழைய ஒவ்வொரு காரியங்களை விட்டு நாங்கள் விலகும்படியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பரிசுத்தமுள்ள ஆலோசனைகளுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் அவிசுவாசத்தை எங்கள் மட்டிலே நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் பரம்ப செய்யக்கூடிய அநேக விதமான தவறான நிலைகள் பழைய பாவத்தை திரும்ப எழுப்பித்து கட்டக்கூடிய அந்த எரிகோவின் அலங்கங்களை கட்டக்கூடிய அந்த கத்தாவை மீண்டும் அந்த பாவத்தினுடைய நிலைகளை நோக்கி திரும்பக்கூடிய அந்த சுபாவங்கள் மட்டுமல்லாமல் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு தன்மை மட்டுமல்லாமல் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கத்தருடைய கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படக்கூடிய மிருக சுபாவம் இவைகளெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய தன்மை என்கிறதை பற்றி நாங்கள் பார்த்தோமே இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஏதாக ஒன்று அல்லது இரண்டு அல்லது எல்லா சுபாவங்களும் இருக்க ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் புதிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியாது புதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அளவிற்கு பழையெல்லாம் ஒழித்துவிடக்கூடிய அளவிற்கான ஒரு புதிய மனம் திரும்ப நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து புதிதாக்கப்பட்ட

இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக பழமையான காரியங்கள் எல்லாவற்றையும் உருவழிய பண்ண ஆரம்பித்தால் புதிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும் புதிய மனுஷன் தேவ சாயலாக காணப்படக்கூடிய மனிதன் இந்த தேவ சாயலுக்குரிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் வானவருடைய சாயலை நாம் கொள்ள ஆரம்பித்தால் வானத்துக்குரிய மேனியோடு கூட நாம் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தகுதியை நாம் பெற்றோர் மக்களாக மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை கர்த்தர் இது சீக்கிரம் வருகிறார் மாரநாதா